தமிழகம் முழுவதும் நாளை முதல் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காஞ்சிபுரத்தில் ஏராளமானோர் பெட்டி பெட்டியாக மது பாட்டில்களை வாங்கி செல்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சித். இன்று மாலை 6 மணி முதல் அரசு டாஸ்மாக் கடை இயங்காது என தமிழக அரசு நேற்றே அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் 14 நாட்களுக்கு தொடர் விடுமுறை காரணமாகவும் அதே போல கள்ளச்சந்தைகள் விற்பனை செய்வதற்காக ஏராளமானோர் இந்த மதுபான பாட்டில்கள் அதிக அளவில் வாங்கி செல்கிறார்கள். அதுவும் மூட்டை மூட்டையாக வாங்கி செல்கிறார்கள். அதே போல் எல்ஐடி எனப்படும் மொத்த விற்பனை டாஸ்மாக் கடைகளிலும் அதிக அளவில் பொதுமக்கள் நீண்ட வரிசை நின்று வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 150 டாஸ்மாக் கடைகளில் நகர்ப்பகுதிகளில் 60 இருந்து 50 கடைகள் இருக்கிறது. 50 கடைகளுமே முக்கிய அமைந்திருப்பதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலும் ஒரு சில இடங்களில் நடைபெற்று இருக்கிறது. அந்த போலீசாரும் அதிக அளவில் வாங்கி சென்றால் அவர்களை கண்காணித்து அந்த அதிக அளவில் வாங்கி சென்றால் அந்த மதுபாட்டில்களை திரும்பவும் அந்த டாஸ்மாக் கடையில் ஒப்படைக்கிறார்கள். இருப்பினும் சமூக இடைவெளி இல்லாமல் பொதுமக்கள் அந்த அரசு டாஸ்மாக் கடையில் மதுப்பிரியர்கள் நீண்ட வரிசையில் காலை 8 மணி முதலே இருக்கிறார்கள். இன்றுடன் 6 மணி அளவில் நிறைவு பெறுவதன் காரணமாகவும் அதே போல் அரசு குடோனில் இருந்து டாஸ்மாக் கடைக்கு கொண்டு வரக்கூடிய லாரியில் அதிக லோடு கூட இன்று முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கடையில் இருக்கக்கூடிய மதுபாட்டில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே ஏராளமானோர் காலை முதல் நீண்ட வரிசையில் மதுப்பிரியர்கள் 14 நாட்கள் வெயிட் வைப்பதற்காகவும் அதே போல் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காகவும் தொடர்ந்து இந்த அரசு டாஸ்மாக் கடை முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ரஞ்சித், நன்றி ஸ்ரீராம் உங்க தகவல்களுக்கு.